ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து 6:00 ஆக போகுது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி. உங்கள் ஹாய் சொல்லியிருக்கேன். ஸோ இவருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே, ட்ரீட் வைக்கிறதுக்கு வந்து பார்பிக்யூ நேஷன் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால வந்துட்டு அதை தான் இன்னைக்கு விலாக் பண்ண போகிறோம். சரி போகலாமா? போகலாம். ஓகே பார்ப்போம். ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் இங்கே வெயிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து கார்த்தி ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ உங்கள் பேர் சொல்லியிருக்கேன் ரகு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் இதுக்கு மாதிரி வந்துருக்கீங்களா? நீங்கள் மூணு பேர் ஃபஸ்ட் டைமா? நீங்கள் வந்துருக்கீங்களா? மூணு பேரும் வந்து ஃபஸ்ட் டைமு. நான் ரெண்டு தரம் வந்திருக்கேன். நம்ம கார்த்தி வந்து ரிச் காய். ஸோ அதனால வந்துட்டு அதிகமாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இவனோ தான். 22 பையன். எத்தனை ஃபோன்ஸ் தெரியுமாங்க? அவன் ஃபோனை கொடுப்போம், அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறாங்க, ஏதோ லவ் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பிளே பாய் கார்த்தி. நான் பேப்பர் படிக்கிற மாதிரி படிப்பனா நீ அப்படியே கேண்டிடேட் எடுப்பியா? அப்படிதானே கார்த்தி? பேசிக்கலாம் வாங்க. வந்து யாருமே இல்ல, நாங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். சோ அதனால வந்துட்டு மியூசிக் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டோம். அவங்க யாராவது கெஸ்ட் வந்தா ஆன் பண்ணிருவோம் கேட்டாங்க. கொஞ்சம் வால்யூம் கம்மியா வச்சுக்கோங்க. இப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. பர்த்டே பாய் இங்க இருக்காரு. இங்க ஒருத்தர் மறந்துட்டாரு. ரொம்ப வருஷத்துல காட்ட முடியல, ஆங்கிள் சரி வரல. இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் போன் நோண்டிட்டு இருக்காரு. இங்க ஒருத்தர் உட்காந்து. சோ கைஸ் இப்ப நாங்க வந்தது பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்பிக்யூ நேஷன். இங்க இருக்க எப்படி சொல்றது, அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க ஃபுல்லாவே அன்லிமிட்டட். நீங்கள் வந்து பஃபட் தான். நீங்கள் எப்படி சொல்கிறது, இங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். எக்ஸப்ட் ட்ரிங்க். அதாவது ஈவினிங் வந்தீங்க, அதாவது நைட்டு வந்தீங்க அப்படின்னா, மத்தியானம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிங்க் வந்து எப்படி சொல்கிறது, காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்க. இப்போ நாங்கள் வந்த டைம் நைட்டுங்கிறனால ட்ரிங்க் கிடையாது, அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இங்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே கிவ் அப் பண்ணி இந்த கொடி வச்சுக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இப்படி இருக்கும். நீங்கள் இப்படி வச்சிருக்க வரைக்கும் அவங்க டிஷ்ஷு கொண்டு வந்து சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. இது நீங்கள் உங்களால் சாப்பிட்டுள்ள போதுன்னா இதை இப்படி பண்ணிடலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதோட நிறுத்திடுவாங்க. ஸோ இட்ஸ் குட். இப்படியே தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஏதோ பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொட்டேட்டோவில் ஒரு டிஷ் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. ஓகே சார். ஷோ அது வந்து தந்தூரி சிக்கன் விங்ஸ் தான். Faulty game, you know the words you
This and this. Sir, okay. So you want my laptop, sir? No, no. I want this. Email. Yeah. It's too good. Why, sir? With that. Yeah. Anything, sir? Chocolate. Yeah, sir. Sauce. Chocolate. I have a different taste. Okay, okay, sir. Thanks, man. Appreciate it. Okay, sir. Thank you. Yeah. Okay, please. So what's your name, sir? Shabir. Shabir. Okay. So நீங்க வந்து பார்பி பீன் வந்தீங்க அப்படின்னா பட் ஷபீருக்கு வந்து ஹாய் சொல்லுங்க. ஹே ஹாய் டு திஸ் கை. ஸோ சர்வீஸ் ஆஸ் அமேசிங் மேம். I enjoy this food and also ambience, all the things. We will take a photo. Just smile, please. Smile. Okay, 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 sir. Thank you, sir. This guy is amazing. So, ande anju perukku seithi 3250 something vandhadu. Adhu ande 150 vandhu offer. Adhellam vandhu inga neraya perukku birthday. Adhanaala something. So, inda thambikku birthday, ivan vandhu
கொண்டாடினாங்க. என் பேர் என்னன்னு கேட்கலாம் நம்ம. தம்பிக்கு வந்து பர்த்டே வாங்க, ஹாப்பி பர்த்டே சொல்லலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல போஸ்ட் பண்ணேன். பை பை. ஸோ பீப்புள் ஆர் அமேசிங் ரைட். ஸோ வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் சிரிக்கிறாங்க அவனுக்கு. எதாவது ஹாய் சொல்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு ட்வின்ஸ் இருக்காங்களா? நீங்கள் மட்டும் எதாவது படிச்சுங்களா? நீங்கள் உங்களை மாதிரியே ஒருத்தர் என் செட்டில் வந்து பிஏ இங்கிலீஷ் படித்தார், அதனால கேட்டேன். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஜஸ்ட் ஸோ ஓகே நிசாம் நிசாம். ஓகே நிசாம் பாய். வந்து ஃபுட்டுன்னா ப்ரோ 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 சரி, எல்லாரும் வந்து அவங்களோட சஜஷன்ஸ் என்ன? யாருமே ஆனால் நல்லா சாப்பிடல. உண்மையாக சொன்னால் காசி ஒரு தர மூணு பேரும் பார்க்கதான் தடராக இருக்காங்க, சாப்பிடவே மாட்டேங்க. அதுலேயும் இவருக்குலாம் ஏதோ மூட விட்டு போனும் கையுமா எடுத்துட்டு வெளியவே போயிட்டாரு. ப்ரோ வச்சு எப்படி இருந்துச்சு? அதுதான் 3200 கோவில் தான் ஆகும் வச்சு ஒருத்தான்டா 3200. வித்தியாசம்டா, நீ அங்கே உள்ள நின்று சைனீஸ் மாதிரி ஏதோ இது பண்ண வேண்டியவன்டா. ஸோ வந்து டோட்டலி ஃபுட்டு வந்து ஒர்த்து அப்படின்னா சொல்லலாம். வந்ததுக்கு வந்து மறுபடியும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி டைம் வந்து ஆயிடுச்சு, மணி இப்போ 8:30 ஆகுது. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்பிக்யூ நேஷன் அந்த ஆப்பில் புக் பண்ணதுனால 150 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது போஸ்ட்லாம் கொடுக்குறாருப்பா. ஓகே பார்க்கலாம், இதோட விழா முடிஞ்சிச்சு. கார்த்தியே கடைசியாக சொல்லிடுறா கார்த்தியே, விஷயம் ஹாப்பி பர்த்டே. நீ எதுக்கு பிறந்த? விளையாட்டுக்கு தானே கேட்டேன், நீ சொன்னது சென்டிமெண்ட் அட்டாக்டா. பார்ப்போம் பேசி.